வெல்கம் டு சண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம 15th June கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இட் இஸ் கிவன் இன் வேரியஸ் அதர் நியூஸ் பேப்பர்ஸ் சச் ஆஸ் மணி கண்ட்ரோல், சிலிகுரி டைம்ஸ் அண்ட் டெலிகிராஃப் இந்தியா. ஸோ ஹிந்து பேப்பரில் கொடுத்துருக்க நியூஸ் பார்க்கலாம். ஓவர் 1200 டூரிஸ்ட் ஸ்ட்ராண்டட் இன் சிக்கிம். ஸோ சிக்கிம்ல இப்போ ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா தி வேர் டொரன்ஷியல் ரெயின்ஃபால் அண்ட் ஆல்சோ சப்சிக்வெண்ட் லேண்ட்ஸ்லைட்ஸும் வந்து நடந்திருக்கு. இதனால் சிக்கிமில் இருக்கக்கூடிய மாங்கன் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1200 டொமஸ்டிக் டூரிஸ்ட், அதுக்கப்புறம் 15 ஃபாரின் டூரிஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ராண்ட் ஆகியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ தீஸ்தா ரிவர் இட் இஸ் ஃப்ளட்டிங். ஸோ இந்த நியூஸோடைய பேக்ட்ராப்பில் இந்த தீஸ்தா ரிவரை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ தீஸ்தா ரிவர் பார்த்தோம் அப்படின்னா பிரம்மபுத்ராவுடைய ட்ரிபியூட்டரி. ஸோ திஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யோர் ப்ரிலிம்ஸ் பிகாஸ் இது வந்து கங்காவுடைய ட்ரிபியூட்ரி கிடையாது, வெராஸ் இட் இஸ் அ ட்ரிபியூட்ரி ஆஃப் பிரம்மபுத்ரா ரிவர் தட் இஸ் ஆஃப் தி ஜமுனா ரிவர். ஸோ இது வந்துட்டு இந்தியா அண்ட் பங்களாதேஷ் இந்த ரெண்டு கண்ட்ரீஸில் ஃப்ளோ ஆகும். ஸோ இது எங்கேருந்து ஒரிஜினேட் ஆகுது அப்படின்னா காங் சுங் சோ அப்படின்ற கிளேஷியர் லேக்லேருந்து இது ஒரிஜினேட் ஆகுது. அண்ட் இது வந்து இதனுடைய ஒரிஜினேட் ஆகும்போது இதனுடைய நேம் அப்படி என்ன அப்படின்னா இட் இஸ் சாம்போ சூ. ஸோ இது வந்துட்டு காங் சுங் சோ கிளேசியர் லேக்லேருந்து ஒரிஜினேட் ஆகுது. அண்ட் ஒரிஜினேட் ஆகும்போது இதனுடைய நேம் வந்துட்டு சாம்போ சூ. அண்ட் இந்த தீஸ்தா ரிவருடைய லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்ரிஸ் என்னென்ன அப்படின்னா இட் இஸ் அ லாக் சுங் சூ, சாக்குங் சூ, திக்சு, ராணி கோலா, அதுக்கப்புறம் வந்துட்டு ராங்போ சூ. அண்ட் இதனுடைய ரைட் பேங்க் ட்ரிபியூட்ரிஸ் என்ன அப்படின்னா இட் இஸ் அ ஜேமோ சூ, ராங்யாங் சூ, அதுக்கப்புறம் வந்துட்டு ரங்கித் ரிவர். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு நியூஸ் ஆன் ஏரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக இந்தியா அண்ட் ஜப்பானுக்கு இடையில வந்துட்டு ஒரு மேரிடைம் எக்ஸசைஸ் இது வந்துட்டு இப்போ கமெண்ட்ஸ் ஆயிருக்கு. ஸோ எங்கே கமெண்ட்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா ஜப்பானில் இருக்கக்கூடிய யோகோ சுகாவில் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் இதனுடைய நேம் வந்து இட் இஸ் ஜிமெக்ஸ், ஜிமெக்ஸ் 2024. ஸோ இந்த ஜிமெக்ஸ் எக்ஸசைஸ் அப்படின்றது எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா 2012 வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் இப்போ நடக்கிறது வந்து இட் இஸ் தி 8th எடிஷன். ஸோ இந்த எக்ஸசைஸ் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்துட்டு ஹார்பர் ஃபேஸ், அதுக்கப்புறம் சி ஃபேஸ், இந்த மாதிரி வந்துட்டு ரெண்டு ஃபேஸஸ் நடக்கும். அண்ட் ரெண்டு ஃபேஸஸ்லேயுமே வந்துட்டு ரெஸ்பெக்டிவ் நேவிஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸில் ட்ரெயின் ஆவாங்க. ஸோ இந்த ஒரு ஆப்ரேஷனில் கலந்துக்கிறதுக்காக இந்தியன் நேவியோடைய இண்டிஜினஸ் ஸ்ட்ரெல்த் ஃப்ரிகேட்டான ஐஎன்எஸ் ஷிவாலிக் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகுது. அண்ட் ஜப்பானுடைய ரெப்ரசன்டேஷனாக கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர் ஜேஎஸ் யுகூரி. ஸோ இது வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகுது. அண்ட் இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில இருக்கக்கூடிய மற்ற எக்ஸசைசஸ் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ ஒன்று வந்துட்டு இட் இஸ் மலபார். ஸோ இந்த மலபார் அப்படின்றது இந்தியா ஜப்பான் மட்டும் இல்லாமல் மற்ற கண்ட்ரீஸும் சேர்ந்து நடத்துகிறாங்க. அதாவது யுஎஸ்ஏ அண்ட் ஆஸ்திரேலியா, அதாவது குவாட் கண்ட்ரீஸ் எல்லாருமே சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு கேமிங் எக்ஸசைஸ் தான் இந்த மலபார். ஸோ இட் இஸ் பர்ஃபார்ம்டு பை இந்தியா, ஜப்பான், யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் ஆஸ்திரேலியா. அண்ட் அடுத்து ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அ ஷின்யோ மைத்ரி. அண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் தர்மா கார்டியன். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு தி ஹிந்து பேப்பரில் கொடுத்துருக்காங்க. அஜந்தா பெயிண்டிங்ஸ் இன் ஹைதராபாத் டு கெட் அ நியூ லீஸ் ஆஃப் லைஃப். ஸோ அஜந்தாவில் இருக்கக்கூடிய சம் ஆஃப் தி பெயிண்டிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா தெலுங்கானா ஸ்டேட் மியூசியமில் இருக்கக்கூடிய அஜந்தா கேலரியில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் இந்த அஜந்தா பெயிண்டிங்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அஜந்தா பெயிண்டிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எங்கே இருக்குன்னா அஜந்தா கேவ்ஸில் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த அஜந்தா கேவ்ஸ் நம்ம மொத்தமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்துட்டு அரவுண்ட் ஒரு 30 ராக்கெட் கேவ்ஸ் இருக்குது. ஸோ இது வந்துட்டு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அவுரங்காபாத்தில் சிச்சுவேட் ஆகிருக்கு. ஸோ இந்த கேவ்ஸை வந்துட்டு எங்கே எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆன் தி ஹில்ஸ் ஆஃப் அஜந்தா, ஆன் தி லெஃப்ட் பேங்க் ஆஃப் ரிவர் வகோரா. இங்கே இருக்கக்கூடிய அந்த வெர்டிக்கல் கிளிஃபில் தான் இங்கே இருக்கக்கூடிய அந்த கேவ்ஸ் எல்லாம் வந்துட்டு எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அஜந்தா கேவ்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே மோஸ்ட்டாக நம்மளால் புத்திஸ்ட் ரிலீஜியஸ் ஆர்ட்டை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். வேற இதே டைமில் வந்து உருவாக்கப்பட்ட எல்லோரால் பார்த்தோம் அப்படின்னா எல்லா விதமான ரிலீஜியஸ் பிலீஃபையும் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஹிந்துவிசம், புத்திசம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஜெயினிசம், அந்த மாதிரி எல்லா கதைகளுமே இருக்கும். வேற இந்த அஜந்தா பெயிண்டிங்ஸில் வெறும் புத்திசம் ரிகார்டிங்கான ஆர்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த கேவ்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு ஃபேஸஸில் வந்துட்டு பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் பீரியட் அண்ட் செகண்ட் பீரியட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் பீரியட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஸோ டியூரிங் தி செகண்ட் அண்ட் ஃபஸ்ட் செஞ்சுரி பிசிஇ. அண்ட் இந்த டைமில் யார் வந்து பேட்டர்னேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட் இஸ் தி சாத்வாஹனா டைனாசிட்டி. அண்ட் இட் இஸ் டாமினேட்டட் பை ஹீனயானா ஆர் தேரவாடின் ஃபாலோவர்ஸ் ஆஃப் புத்திசம். அண்ட் இப்போ நம்ம செகண்ட் பீரியட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திஸ் வாஸ் டியூரிங் தி லேட் 5th CE. அண்ட் இது வந்துட்டு இட் வாஸ் பேட்டர்னைஸ்ட் டியூரிங் தி ரெயின் ஆஃப் வக்கடாக்கா கிங் ஹரிசேனா.
அண்ட் இந்த டைம் பீரியடில் கட்டப்பட்ட அந்த ஆர்ட் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் டாமினேட்டட் பை மகாயான ஃபாலோவர்ஸ் ஆஃப் புத்திசம். அண்ட் இதனுடைய ஃபீச்சர்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பீரியடில் கட்டப்பட்டதில் வந்து மோஸ்ட் ஆஃப் ஃப்ளோரல் டிசைன்ஸ் இருக்கும், ஜியாமெட்ரிக் ஷேப்ஸ் இருக்கும், அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக இங்கே வந்து ரிலீஜியஸ் மோட்டிவ்ஸ் அப்படின்றத அந்த லெவலில் ப்ரெசென்ட் ஆகிருக்காது. ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி ஆப்சென்ட். ஸோ வேற நம்ம அடுத்த கட்டத்துக்கு வரும்போது அந்த ஆர்ட் நம்ம பார்க்கும்போது, அதாவது அந்த செகண்ட் பீரியடில் இருக்கக்கூடிய ஆர்ட் நம்ம பார்க்கும்போது, ஸோ யூஸ்வலாக வந்துட்டு ஐகானிக் சீன்ஸ் ஃப்ரம் ஜாதகா. ஸோ ஜாதகா அப்படின்றது வந்து புத்தாவுடைய அந்த ப்ரீவியஸ் லைஃப் அந்த அவதாரங்களை சொல்கிறது தான் வந்துட்டு ஜாதகா கதைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு பிறவியிலையும் புத்தர் வந்துட்டு என்னவா இருந்தார், எப்படி இருந்தார் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ஜாதகா ஸ்டோரிஸில் இருக்கும். அதை டிபெக்ட் பண்ணுறதுக்கான நிறையா சீன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த செகண்ட் பீரியடில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா அசிஸ்டாவுடைய விசிட் டு தி இன்ஃபன்ட் புத்தா, ஸோ இதை கூட அங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ தி டெம்டேஷன் ஆஃப் புத்தா மை மாரா அண்ட் ஹிஸ் ஃபோர்ஸஸ் அண்ட் மிராக்கிள்ஸ் பர்ஃபார்ம் பை தி புத்தா அண்ட் வேரியஸ் சீன்ஸ் ஆஃப் த பேட்டில் அண்ட் ஹண்டிங், இதெல்லாம் நம்மளால் அங்கே பார்க்க முடியும். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்துஸ்தான் டைம்ஸ் அண்ட் இந்தியா டிவி நியூஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபயர் அண்ட் உத்தரகாண்ட்ஸ் தின்சார் வைல்ட் லைஃப் சாங்சுரி கில்ஸ் ஃபோர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃபர்ஸ் அண்ட் ஃபோர் இன்ஜூர்டு. ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் இந்த தின்சார் வைல்ட் லைஃப் சாங்சுரியை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த தின்சார் வைல்ட் லைஃப் சாங்சுரி வந்து உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொடெக்டட் ஏரியா. ஸோ இந்த தின்சார் வந்துட்டு எர்ஸ்ட் வைல் இருந்த சந்த் டைனாசிட்டி ரூலர்ஸுடைய சம்மர் கேபிட்டலாக இருந்திருக்கு. அண்ட் சந்த் டைனாசிட்டி வந்துட்டு குமாவோன் ரீஜனை டியூரிங் 7th அதுக்கப்புறம் 18th செஞ்சுரி ரூல் பண்ணியிருக்காங்க. அண்ட் அக்கார்டிங் டு தி லோக்கல் பீப்புள் இந்த தின்சார் அப்படின்ற நேம் எப்படி வந்தது அப்படின்னா, அங்கே வந்துட்டு பின்னேஸ்வர் மகாதேவ் டெம்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு டெம்பிள் இருக்குது, தட் வாஸ் டெடிக்கேட்டட் டு லார்ட் சிவா. அண்ட் அது வந்துட்டு 16th செஞ்சுரியில் கட்டியிருக்காங்க. ஸோ இந்த பினேஸ்வர் மகாதேவ் டெம்பிள் இந்த ஒரு ஞாபகமாக தான் பின்சார் அப்படின்ற அந்த நேம் வந்திருக்கு அப்படின்றது லோக்கல் பீப்புளால் பிலீவ் பண்ணப்படுது. அண்ட் இந்த ஒரு பின்சார் வைல்ட் லைஃப் சாங்சுரியில் பார்த்தோம் அப்படின்னா தெர் வேர் அ லாட் ஆஃப் ஹிமாலயன் பீக்ஸ் சச்சஸ் சாவு கம்பா, நந்தா தேவி, நந்தா காட், பஞ்சச்சுலி, அதுக்கப்புறம் வந்துட்டு கேதர்நாத். ஸோ இந்த சாங்சுரி வந்துட்டு இட் இஸ் கவர்டு பை ஓக் அதுக்கப்புறம் ரோடோடென்ட்ரான் ஃபாரஸ்ட். ஸோ இந்த ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு கிட்டத்தட்ட 200 ஸ்பீஷீஸ் ஆஃப் நேட்டிவ் அதுக்கப்புறம் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் அண்ட் என்டேஞ்சர் ஸ்பீஷீஸ் இருக்குது, லைக் இந்தியன் ரெட் ஃபாக்ஸ், ஜாக்கல்ஸ், பைன் மார்டன்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்க்குபைன்ஸ். ஸோ இதில் வந்துட்டு நம்ம லெப்பர்ட்ஸ், கோரால்ஸ், வைட் போர்ஸ், கக்கர்ஸ், மங்கீஸ், அதுக்கப்புறம் ஹிமாலயன் பிளாக் பியர், அதுக்கப்புறம் செவரல் ஸ்பீஷீஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இன்க்ளூடிங் ஹிமாலயன் மோனல், கோக்லாஸ் பெசன்ட், அதுக்கப்புறம் ஹிமாலயன் கிரிஃபன்னு நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு டிடி நியூஸில் கொடுத்துருக்காங்க. திவ்யா திருஷ்டி அ கட்டிங் எஜ் ஏஐ டூல் ஃபார் பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு ஏஐ டூலை வந்துட்டு டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட் இஸ் கால்ட் ஆஸ் திவ்யா திருஷ்டி. ஸோ இதை வந்துட்டு நம்ம இது வந்துட்டு ஒரு ஃபேஸ் ரெக்கக்னைசிங்கான ஒரு ஏஐ டூல். இந்த ஒரு ஃபேஸ் ரெக்கக்னிஷன் பார்த்தோம் அப்படின்னா எந்த விதத்துலேயும் ஒரு ஃபால்ஸான ஒரு விஷயத்த வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்காது. பிகாஸ் ஃபேஸை மட்டும் ரெப்ரசென்ட் பண்ணுறது இல்லாமல் மற்ற அடிஷ்னலான சில ஃபிசியோலாஜிக்கல் பாராமீட்டர்ஸையும் இதோடு வந்துட்டு இந்த ஃபேஸ் ரெக்கக்னிஷனோடு வந்துட்டு இன்வால்வ் பண்ணுது, சச்சஸ் கெயிட் அண்ட் ஸ்கெலிட்டன். ஸோ இந்த ஃபிசியோலாஜிக்கல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்மளால் மாற்ற முடியாது இல்லையா, இட் இஸ் இம்யூட்டபிள். ஸோ அந்த மாதிரியான இம்யூட்டபிள் ஃபீச்சரோடு இது ஆட் ஆகுறதுனால இது வந்துட்டு எந்த விதமான ஃபால்ஸையும் வந்துட்டு கொடுக்காது. ஸோ இப்போ கெயிட் அப்படின்றது என்னென்னா ஒரு பர்சன் எப்படி நடக்கிறாங்க, அவங்களுடைய லிம்ஸை வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ஒவ்வொரு பர்சனுக்குமே வந்துட்டு வித்தியாசமாக இருக்கும். ஸோ அவங்களுடைய அந்த கெயிட் அதையும் அதுக்கப்புறம் அவங்களுடைய ஸ்கெலிட்டன் அது எப்படி இருக்குன்றதையும் இந்த ஃபேஸ் ரெக்கக்னிஷனோட வந்துட்டு இன்டெகிரேட் பண்ணுறாங்க. ஸோ இதை யார் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்ஜீனியஸ் ரிசர்ச் சொல்யூஷன் ப்ரைவேட்ஸ் லிமிடெட். ஸோ இது வந்துட்டு ஒரு ஸ்டார்ட் அப் தட் வாஸ் எஸ்டாப்ளிஷ் பை விமன் ஆண்டர்பிரனர் ஷிவானி வெர்மா. ஸோ இந்த ஒரு ஸ்டார்ட் அப் தான் இந்த டெக்னாலஜியை டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு டியூவல் அப்ரோச், அதாவது ஃபேஸ் மட்டும் இல்லாமல் கெயிட் அண்ட் ஸ்கெலிட்டனும் இதோட இன்வால்வ் பண்ணுறதுனால ஐடென்டிட்டி அக்யூரசி அப்படின்றது இருக்கும், ஃபால்ஸ் பாசிட்டிவோ இல்லைனா ஐடென்டிட்டி ஃப்ராடோ வந்துட்டு வராமல் நம்மளால் தடுக்க முடியும். ஸோ இதை வந்துட்டு வேரியஸ் அப்ளிகேஷன்ஸில் நம்மளால் யூஸ் பண்ண முடியும், சச் ஆஸ் டிஃபென்ஸ், லா என்ஃபோர்ஸ்மெண்ட், கார்பரேட், அதுக்கப்புறம் வந்துட்டு பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஒரு ஏஐ டூல் பார்த்தோம் அப்படின்னா இட் வாஸ் டெவலப்ட் அண்டர் டெக்னிக்கல் கைடன்ஸ் அண்ட் மென்டரிங் ஆஃப் தி சென்டர் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ். ஸோ இது வந்துட்டு ஒரு லெபரட்டரி ஆஃப் டிஆர்டிஓ பேஸ்ட் இன் பெங்களூர். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு தி ஹிந்துவில் கொடுத்துருக்காங்க.
இஸ் பாகிஸ்தான் யூஸிங் அ ஃபயர் வால் டு சென்சார் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ இது வந்துட்டு அந்த ஹிந்து பேப்பரில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பாகிஸ்தானின் மீடியா அவுட்லெட்ஸ் வந்துட்டு இந்த பாஸ்ட் வீக்கில் என்ன ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, த தி கண்ட்ரி பிளான்ஸ் டு இம்ப்ளிமெண்ட் சைனீஸ் ஸ்டைல் ஃபயர் வால் ஆன்லைன் அப்படின்றது வந்துட்டு பாகிஸ்தானின் மீடியா அவுட்லெட்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் இந்த டிஜிட்டல் ஃபயர் வால்னால் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் பேஸ்ட் நெட்ஒர்க் செக்யூரிட்டி டிவைஸ். ஸோ இது வந்துட்டு நெட்ஒர்க் டிராஃபிக்கை வந்துட்டு மானிட்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணும். அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய அந்த சாஃப்ட்வேரில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீ டிஃபைன்டு செக்யூரிட்டி ரூல்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து யூஸ்வலாக கவர்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. அதாவது சில டேட்டாஸ் மட்டும்தான் வர முடியும், சில டேட்டாஸ் வந்துட்டு பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்துட்டு சைனா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அங்கே சைனீஸ் கவர்மெண்ட் வந்துட்டு அவங்க மக்கள் என்ன இன்டர்நெட்டில் பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை மட்டும்தான் வந்துட்டு பார்க்க வைக்க முடியும். வேறாஸ் இப்போ ஆல் ஓவர் தி வேர்ல்டு அசஸ் பண்ணக்கூடிய டேட்டாவை சைனாவில் அந்த பீப்புள்னால வந்துட்டு பார்க்க முடியாது. ஸோ திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் டிஜிட்டல் ஃபயர் வால். ஸோ இது வந்துட்டு சைனீஸ் கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரியான ஒரு சிமிலர் விஷயத்தை பாகிஸ்தானையும் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு அன்ஆத்தரைஸ்டு அசஸை வந்துட்டு தடுக்கிறதுக்காக தான் வந்துட்டு இதை பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டிஜிட்டல் ஃபயர் வால் வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவல் டிவைசஸில் நம்மளால் இன்ஸ்டால் பண்ண முடியும், சச் ஆஸ் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் சர்ஃபர்ஸ். அண்ட் இது வந்துட்டு மற்ற செக்யூரிட்டி மெஷர்ஸோடு வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க, லைக் ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது சைபர் த்ரெட் இல்லாமல் நம்மளால் தடுக்க முடியும். ஸோ இப்போ நான் முன்னாடியே சொன்ன அந்த சைனாவுடைய அந்த ஃபயர் வால், டிஜிட்டல் ஃபயர் வால் பார்த்தோம் அப்படின்னா, தட் இஸ் நேம்டு கிரேட் ஃபயர் வால் ஆஃப் சைனா. அண்ட் ஸோ இந்த கிரேட் ஃபயர் வால் ஆஃப் சைனானால தான் அங்கே சைனாவில் இருக்கக்கூடிய அந்த பீப்புள் வந்து தே ஆர் நாட் அசஸபிள் டு தி அதர் இன்ஃபர்மேஷன் ஆஸ் அதர்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் வந்துட்டு என்டிடிவியில் கொடுத்துருக்காங்க. லிக்விட் இம்ப்ரவைஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் நியூ த்ரெட் எமர்ஜிங் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தே ஹாவ் ரெய்டட் தி யூனியன் டெரிட்டரி. ஸோ இங்கே அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, சில டிஃபிகல்ட் டு டிடெக்ட் இம்ப்ரவைஸ் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதாவது 17 வருஷத்தில் இல்லாமல் இப்போ தான் வந்துட்டு இந்த மறுபடியும் இந்த இம்ப்ரவைஸ் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைசஸ் அப்படின்றத அங்கே வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஃபாரன்சிக் எக்ஸாமினேஷனில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த IED வந்துட்டு ட்ரை நைட்ரோ டொலுவின் ஆர் நைட்ரோ கிளிசரைன் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் ஜெனரலி யூஸ்ட் இன் டைனமைட்ஸ். ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் இம்ப்ரவைஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் அப்படின்றது உங்களுக்கு அந்த நேம்லேயே தெரியும், அதாவது வெடிக்கிற மாதிரியான ஒரு டிவைஸ் தான் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ். இப்போ இம்ப்ரவைஸ் அப்படின்னா அதனுடைய அந்த ஃபீச்சர்ஸ் வந்துட்டு ரொம்ப இம்ப்ரவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் இம்ப்ரவைஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ். ஸோ இது வந்துட்டு ஒரு அன்கன்வென்ஷனலான ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் வெப்பன். ஸோ இது வந்துட்டு எந்த ஃபார்மில் வேணால் நம்மளால் டிசைன் பண்ண முடியும். ஸோ யூஸ்வலாக இது வந்துட்டு யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, கிரிமினல்ஸ், வேண்டல்ஸ், டெரரிஸ்ட், சூசைட் பாம்பர்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு இன்சர்ஜென்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ IED அந்த காம்பனன்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இட் இஸ் இட் கண்டெய்ன்ஸ் டிட்டனேட்டர், அதுக்கப்புறம் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் சார்ஜ், அதுக்கப்புறம் அ கேசிங் ஆர் கலெக்ஷன் ஆஃப் ப்ரொஜெக்டைல்ஸ் அண்ட் தட் ப்ரொடியூசஸ் அ லீத்தல் ஃப்ராக்மெண்ட்ஸ் அப்பான் டிட்டனேஷன். ஸோ இதில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸ் என்னன்றது பார்க்கலாம். ஸோ இதில் வந்துட்டு ஆர்டிலரி ஆர் மோட்டார் ரவுண்ட்ஸ் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஆர் ஏரியல் பாம்ஸ், சர்டைன் டைப்ஸ் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ், TNT, அதுக்கப்புறம் அதர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ். ஸோ இந்த IED நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரேடியோலாஜிக்கல், கெமிக்கல், பயாலாஜிக்கல் காம்பனன்ஸ் வந்து இருக்கும் டு இன்க்ரீஸ் தேர் லீத்தல், அதுக்கப்புறம் வந்துட்டு சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ். அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு தி இந்தியன் எக்ஸ்பிரஸில் கொடுத்துருக்காங்க. லான்ச் ஆஃப் ₹800 crore டிஜிட்டல் அக்ரி மிஷன் பார்ட் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் அஜெண்டா ஃபார் தி ஃபஸ்ட் 100 days. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் 100 days வந்துட்டு கவர்மெண்ட் பண்ணக்கூடிய இனிஷியேட்டிவில் ஒன் ஆஃப் தி இனிஷியேட்டிவ் தான் வந்துட்டு டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் மிஷன். ஸோ இதையும் வந்துட்டு பார்ட் ஆஃப் தி அஜெண்டாவாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மிஷனுடைய டைம் பீரியட் பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் 2021 to 2025. ஸோ இப்போ வந்துட்டு இந்த 100 days இதை லான்ச் பண்ணியிருக்காங்க, இந்த 100 days. ஸோ கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆன இந்த 100 days வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எதுக்காக, இந்த டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் மிஷன் வந்து எதுக்காக அப்படின்னா, இட் இஸ் டு என்கரேஜ் அண்ட் ஸ்பீட் அப் ப்ராஜெக்ட்ஸ் பேஸ்ட் ஆன் கட்டிங் எஜ் டெக்னாலஜிஸ் இன்க்ளூடிங் AI, பிளாக்செயின், ரிமோட் சென்சிங், ரோபோட்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ். ஸோ டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் மிஷன் அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும்,
அதாவது அக்ரிகல்ச்சரில் ஹெல்ப் பண்ணுறதுக்காக டிஜிட்டல் டூல்ஸை நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம டிஜிட்டல் டூல்ஸை அக்ரிகல்ச்சருக்காக நம்மளால் யூஸ் பண்ணும்போது நம்மளால் அதனுடைய ஈல்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதாவது இப்போ வெதர் பேட்டர்ன்ஸ் வந்துட்டு நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு மழை வருமா இல்லை ட்ரவுட் இருக்குமா அப்படின்றத வந்து அந்த வெதர் ஃபோர்காஸ்டிங் ஃபார்மர்ஸ்க்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்துட்டு சோ பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம வந்துட்டு பெஸ்ட் இன்ஃபெஸ்டேஷன் இருக்கா அப்படின்றதையும் பார்க்க முடியும். அதாவது மேனுவலாக ஒரு ஹோல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய பிளான்ட்டில் என்னென்ன பிளான்ட் வந்துட்டு அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத நம்மளால் மேனுவலாக பார்க்க முடியாது. ஆனால் இதுவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி ட்ரோனில் இருக்கக்கூடிய அந்த இமேஜஸை யூஸ் பண்ணி நம்மளால் செக் பண்ண முடியும். ஸோ எந்தெந்த பிளான்ட்டில் மட்டும் பெஸ்ட் இன்ஃபெஸ்டேஷன் இருக்கோ அந்த பிளான்ட்டுக்கு மட்டும் நம்ம வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம ட்ரோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்மளால் வந்துட்டு ஒரு பெரிய ஏரியாவுக்கு ஸோ லிக்விட் யூரியாவையோ இல்லைனா ஃபர்டிலைசர்ஸையும் நம்மளால் வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். ஸோ மேனுவலாக நம்ம பண்ணும்போது அதுக்கான காஸ்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இதே வந்து நம்ம டிஜிட்டலாக பண்ணும்போது அதனுடைய காஸ்ட் வந்துட்டு கம்மியாகும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு பிளான்ட்டுக்குமே வந்துட்டு எவ்வளோ மாய்ஸ்சர் வந்து தேவைப்படுது, அந்த ஃபுட்டை வந்துட்டு க்ரோ பண்ணுறதுக்கு எவ்வளோ மாய்ஸ்சர் தேவைப்படுது அப்படின்றத அந்த சாயில் மாய்ஸ்சர் கண்டென்ட்டை வந்துட்டு டிட்டர்மைன் பண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ப்ரிசைஸாக நம்மளால் வந்துட்டு இந்த டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் மிஷனை வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கான தேவை என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ நிதி ஆயோகுடைய ரிசர்ச் ஆன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு க்ரோத்தாக ஆனுவலாக ஒரு க்ரோத் ஆஃப் 8-10% இருக்கணும் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் வந்துட்டு அட் தி ரேட் ஆஃப் 4% ஆர் ஹையர் ரைட் நவ் இப்போ வந்துட்டு அது எக்ஸ்பேண்ட் ஆகணும். ஸோ அப்படி ஆகிறதுக்கு டிஜிட்டைசேஷன் அப்படின்றது வந்து இட் இஸ் ஸோ மச் எசென்ஷியல். ஸோ அதுக்காக தான் இப்போ இந்த கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் பட்ஜெட் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இனிஷியலாக இது எப்போ பிளான் பண்ணாங்க அப்படின்னா 2021-22. அதனால தான் இந்த பிளானில் கூட நீங்கள் அந்த டே அந்த இயர்ஸை பார்க்க முடியும். அதாவது டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் மிஷன் ஆஃப் 2021-25. ஸோ இனிஷியலாக அப்போ தான் வந்துட்டு பிளான் பண்ணாங்க. ஆனால் COVID-19 அவுட் பிரேக்னால நேஷ்னல் லெவலில் இதை கொண்டு வர முடியல. அதனால் அந்த டைமில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு 6 டிஸ்ட்ரிக்டில் மட்டும் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. எங்கெங்கே அப்படின்னா, உத்தரப்பிரதேஷில் இருக்கக்கூடிய ஃபருக்காபாத், அதே மாதிரி மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பீட், அண்ட் குஜராத்தில் இருக்கக்கூடிய காந்தி நகர், அண்ட் பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஃபத்தேகார் சாஹிப், அண்ட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விருதுநகர், இங்கே மட்டும்தான் வந்துட்டு பண்ணாங்க. இன் ஃபருக்காபாத் தி யூபி கவர்மெண்ட் ஹஸ் ஆல்ரெடி ஜெனரேட்டட் யூனிக் ஐடிஸ் ஃபார் ஓவர் 1.5 lakh ஃபார்மர்ஸ். ஸோ இதுக்கான பட்ஜெட்ரி அலோகேஷன் பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் ருபீஸ் 2800 crore. அண்ட் இது வந்து இப்போ இந்த நெக்ஸ்ட் 2 years வந்துட்டு கம்ப்ளீட்டாக ரோல் அவுட் ஆக போகுது. தட் இஸ் 2025 and 2026. அண்ட் இது ரிகார்டிங்காக கொண்டு வந்த ஒரு NEGPA பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது நேஷ்னல் இ கவர்னன்ஸ் பிளான் இன் அக்ரிகல்ச்சர். ஸோ இந்த நேஷ்னல் இ கவர்னன்ஸ் பிளான் இன் அக்ரிகல்ச்சர் வந்துட்டு இனிஷியலாக எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 2010-2011. அதாவது நம்ம வந்து இப்போ வந்து இந்த ஒரு டிஜிட்டைசேஷன் அப்படின்றத நம்ம ஸ்டார்ட் பண்ணல. இதுக்கு முன்னாடியிலருந்தே நம்ம வந்துட்டு இந்த டிஜிட்டைசேஷன் ப்ரோக்ராம் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். அதாவது 2010 அந்த டைம் பீரியட்லலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நேஷ்னல் இ கவர்னன்ஸ் பிளான் அப்படின்றதும் ஒன்று இருந்தது. ஸோ அதே மாதிரி அந்த நேஷனல் இ கவர்னன்ஸ் பிளான் அப்படின்றது எல்லா ஃபீல்டுக்கும் வந்து அப்ளை ஆச்சு. அதே மாதிரி கொண்டு வந்தது தான் நேஷனல் இ கவர்னன்ஸ் பிளான் இன் அக்ரிகல்ச்சர். ஸோ அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்துட்டு ஒவ்வொரு அடிஷன்ஸாக இந்த இ கவர்னன்ஸில் பண்ணும்போது தான் அது வந்துட்டு டிஃப்ரெண்ட் நேம்ஸ் வந்து எடுத்தது, சச் ஆஸ் இந்த டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் மிஷன். ஸோ இந்த நேஷனல் இ கவர்னன்ஸ் பிளான் அப்படின்றது அக்ரிகல்ச்சரில் இந்த ICT டெக்னாலஜி இன்வால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 2010-11 வந்து கொண்டு வந்த ஒரு ப்ரோக்ராம். அண்ட் இட் வாஸ் இனிஷியலி லான்ச்ட் இன் 7 states. அதுக்கப்புறமா தான் லேட்டராக எல்லா ஸ்டேட்ஸும் யூனியன் டெரிட்டரிஸ்க்கு வந்துட்டு இது ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. தட் இஸ் இன் 2014 and 2015. ஸோ மெயினான அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, ICT அதாவது இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியை நம்ம அக்ரிகல்ச்சரில் யூஸ் பண்ணி அக்ரிகல்ச்சருக்கு ரிலேட்டடான டைம்லி இன்ஃபர்மேஷன்ஸை ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்றதான் இதனுடைய மெயினான அப்ஜெக்டிவ். ஸோ இதுக்கான ஃபண்டிங் பேட்டர்ன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நார்த் ஈஸ்ட் அண்ட் ஹிமாலயா ஸ்டேட்டில் வந்துட்டு த ஃபண்டிங் இஸ் இன் த ரேஷியோ ஆஃப் 90:10. ஸோ வேற மற்ற ஸ்டேட்ஸுக்கு வந்துட்டு இட் இஸ் 60:40 அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்க்கு வந்துட்டு 100:0. அதாவது ஹோல் ஃபண்டிங் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே பார்த்துக்குவாங்க. ஸோ இந்த NEGPA உடைய அந்த ஃபீச்சர்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த NEGPA, ஸோ இது வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதில் வந்துட்டு ஃபார்மர்ஸ் போர்ட்டலை வந்துட்டு டெவலப் பண்ணியிருக்காங்க.
ஸோ இந்த ஒரு போர்ட்டலில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சீட்ஸு, ஸ்டோரேஜு, பெஸ்ட்டு, டிசீசஸ், பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அண்ட் மார்க்கெட் டீடைல்ஸ் எல்லாமே இதில் வந்துட்டு கொடுத்துருவாங்க. ஸோ த இன்ஃபர்மேஷன் வில் பி ப்ரொவைடட் ஆன் தி ஃபார்மர்ஸ் போர்ட்டல். ஸோ இந்த போர்ட்டல் வந்துட்டு இட் சென்ஸ் க்ராப் ரிலேட்டட் அட்வைசரிஸ் டு ஓவர் 5 crore ரெஜிஸ்டர்ட் ஃபார்மர்ஸ் வயா எஸ்எம்எஸ். அண்ட் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு நிறைய ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் தி அப்ளிகேஷன் வந்துட்டு கிசான் சுவிதா. ஸோ இதை வந்துட்டு 2016 லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு கிட்டத்தட்ட 13 lakh யூசர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஆப் பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மர்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய அந்த வெதர் இன்ஃபர்மேஷன், மார்க்கெட் ப்ரைஸஸ் இன்ஃபர்மேஷன், பிளான்ட் ப்ரொடெக்ஷன் இன்ஃபர்மேஷன், அட்வைசரிஸ், இன்புட் டீலர்ஸ், சாயில் ஹெல்த், கோல்டு ஸ்டோரேஜ், இந்த மாதிரியான விஷயங்களை, இன்ஃபர்மேஷனை ஃபார்மர்ஸுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் வெரி க்ரூஷியல் ஃபார் ஃபார்மர்ஸ் டு ஹேண்டில் தேர் கல்டிவேஷன். So this is all about today's important current affairs. And naaliki innoru set of current affairs oda na ungala meet pandren. Till then keep watching our channel. Thank you.